ஹாய், ஹவ் ஆர் யூ ஆல்? சென்னையில் மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ண வச்சு கொஞ்சம் ப்ரீ ஆக்குபேஷன் பண்ண முடியல. இப்போ கூட அந்த மீட்டிங் ஃபீலோட தான் இருக்கேன். பாருங்க, நான் அதே காஸ்ட்யூம்ல தான் இருக்கு. நீங்க எல்லாருமே முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீலிங் இருக்கு. ஜஸ்ட் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ வந்து தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல வந்து உங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. வீடியோட எண்ட்ல அந்த ரெகக்னிஷன் என்னன்றது வந்து நான் சொல்றேன். ஜென்ரலா வந்து என்ன அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்றேன். ஆக்சுவலா அதாவது எவ்வளவோ அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, எவ்வளவோ பிசினஸ் டென்ஷன், அது அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு கேஜிலேருந்து ஒரு இன்டெக்ஷன் வந்தோடனே வந்து அதை அட்டன் பண்ணோம் அப்படின்ட்டு வந்ததுக்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மீட்டிங் நடத்தினது நான் இல்லை, ஆக்சுவலா இது கூட பார்ட்டிசிபேட் பண்ண அந்த 5 டீலர். ஸோ நிறைய சப்ஜெக்ட் வந்து என்னோட பெட்டரா உங்களுக்கு வந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சேனல் பார்ட்னர் பத்தி நித்ரா சுவாமி நான் ரொம்ப அழகா சொன்னார். ஆக்சுவலா இது எதுவுமே தேவை. நான் கூட சொன்னேன், சொல்லி அதுவும் ஜிஎஸ் நம்பர் தான் போறோம், நான் அவரு இப்படி ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. கான்செப்ட் இருக்கும், நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலும் அதை நான் கூட சொன்னேன், எங்க போனாலும் அந்த சங்கமிக்கிற இடம் மதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே அதை பற்றி இது பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு பக்கம், அது இல்லாத கூட வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சாமியார் ரொம்ப அழகாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயன் முருகன் சார் வந்து அந்த இதெல்லாம் பற்றி பேசினாங்க. ஆக்சுவலாக 30% ஆஃபர் பற்றின விஷயங்கள் வந்து அவரும் சொன்னார். அது கூட வந்து நானும் சொன்னேன். அந்த 30% ஆஃபர் பற்றி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லணும் உங்கள்டேயும் வந்தது தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்த ஷோரூம்ஸ் கூட ரூரல் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து ரீசெண்டாக ஒரு 3-4 months பேக் ஓப்பன் பண்ண ஷோரூம்ஸ், இந்த 30% ஆஃபர் எப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், பிளைண்டாக அவங்களும் இறங்கினாங்க. அவங்களுடைய அந்த ஷோரூம்ஸில் வந்து இன்ஸ்டா ப்ரொமோஷன்ஸ் இந்த பேனர்ஸ் அதெல்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்தவங்களே அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்களும் அந்த 30% அந்த ஆஃபர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டா ப்ரொமோஷன்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். அதாவது வந்து ஒரு லோ டேர்ன்ஓவர் பண்ணிட்டு ஹை ப்ராஃபிட்ஸ் விட ஒரு ஹை டேர்ன்ஓவர் ஹை டெவலப்மெண்ட் லோ ப்ராஃபிட் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஸோ நீங்களும் வந்து அந்த மேஜிக் ஃபிகர்னு சொன்னோம், நிறைய பேர் பேசினாங்க 50 lakhs அந்த மேஜிக் ஃபிகர் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அறிய ஆகிப்போம். ஏன்னா ஒரு 30% ஆஃபர் கான்செப்ட் கொண்டு வந்துட்டு நம்ம செலிபிரிட்டி வச்சு என்டாஸ் பண்ணி பயங்கரமாக வந்து பண்ணிட்டுருக்கோம். டிவி ஆட்ஸ் அது பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ லீட்ஸும் நிறைய கொடுத்துருக்கோம். இது இட்ஸ் ரைட் டைம் டு இம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி எஸ்கேபிஎஸ் செந்தில்குமார் சார் வந்து நூம்பல் ஷோரூம் பற்றி ஒன் செகண்ட் வந்து அந்த நூம்பல் ஷோரூம் வந்து நான் ஷோரூமே சொல்லுவேன், அது வந்து டிஸ்பிளே சென்டர் அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி சொன்னாங்க. அது பிகாஸ் இட்ஸ் ஒரு 40,000 square feet டிஸ்பிளே சென்டர், எந்த பிராண்ட்லேயுமே இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு எல்லாராலையும் இந்த டிஸ்பிளே போட முடியாது. ஸோ அதை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிடும். அது மாதிரி எப்படி சார் அட்ரஸ் பண்ணும்போது தைரியமாக வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் அனுப்புங்க. ஸோ அந்த வி வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அது எந்த விதமான அந்த கோச்சிங் அதெல்லாம் இருக்காது. ஸோ உங்கள் டோட்டல் ஒரு 1 second டபுள் ஆகும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும், நிறைய பேர் வந்து விதவுட் எனிதிங் வெறும் இந்த டிஸ்பிளே சென்டர் யூஸ் பண்ணி 30 lakhs 40 lakhs பண்ணுறவங்களா. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் வந்து நீங்களும் மாறணும். கொஞ்சம் மியூசிக்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கல, கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். நம்ம மீட்டிங்கில் பண்ணும்போது மீட்டிங்கில் லைவாக காஸ்ட்யூம் இருந்தால் போகாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் இம்ரான் ரொம்ப அழகான சப்ஜெக்ட் வந்து ரேமன் அது ரொம்ப அழகாக ஜிஎஸ்டி இம்போர்ட் அதோட டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லிங் ப்ராசஸ் அண்டர் பில்லிங், இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை வந்து அந்தந்த நம்ம தாமஸ் சார் பேசுகிற விஷயம், இது ரெண்டும் ஒரே சப்ஜெக்டை வந்து நான் கன்சல்டேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மீட்டிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு விஷயத்தோடு பிடிச்சோம், அதை வந்து நான் எடுத்துக்கலாம் போயிருக்கோம். தட் இஸ் எம்ஜிஆர் பாட்டு விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்ட்டு. ஸோ அங்கேயே நான் ஆரம்பிக்கிறேன் அந்த ரெண்டுக்கு உண்டான பதில். ஸோ இந்த இப்படி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இம்ரான் பாய் பேசின விஷயங்களையும் தாமஸ் சார் பேசின விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த டைல்ஸ் இண்டஸ்ட்ரின்றது உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேலர்ஸ் டாமினேட்டடாக இருந்தாங்க. ஹோல்சேலர்ஸ் மட்டுமே தான் பண்ணணும், ஹோல்சேலர்ஸ் வருவாங்க. ஸோ குஜராத்தில் இருந்தால் இடத்துல மேனுஃபேக்சர் வந்து அவங்க வந்து இங்கே ஒரு வேர்ஹவுஸ் போட்டு எல்லா டீலர்ஸ்க்கு வந்து சாம்பிள் கொடுப்பாங்க. அந்த சாம்பிள் போட்டு அந்த வீக்லி கலெக்ஷன்ஸ் கிரெடிட்ஸ் அது இருந்துட்டு அந்த மார்க்கெட்டே வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அப்படிதான் போயிருக்கு, தட் வாஸ் தி ட்ரெண்ட். அந்த டைம்லேயே நம்ம வந்து அதை வந்து கேஐடி டைம்ல வந்து மார்க்கெட் வந்து ரெவல்யூஷன்ஸ் பண்ணி இப்படி வந்து ஒரு கிரெடிட்ன்ற ஒரு கான்செப்டே வந்து, ஏன்னா அந்த கிரெடிட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் இருந்துச்சு, கேன்சர் இருந்து. ஸோ இங்கே ஆரம்பிச்சாச்சு ஒரு கண்டினியூவல் இது மாதிரி எல்லாருமே பாதிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்த ஹோல்சேல் வந்து கான்செப்ட் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டோட நம்ம டீல் பண்ணோம்னா இன்னைக்கு கூட வந்து பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டேரக்ட் டீல் இருக்கிறாங்க. நடுவில் ஹோல்சேலர்ஸ் மீடியேட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஹோல்சேலர்ஸ் பண்ண பண்ணா சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேலர்ஸோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா
ஹோல்சேல்ஸ் எல்லாமே வந்து ரீடெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹோல்சேல் ஆர்டர் கம்பெனி எந்த ஹோல்சேலர் வந்து அவங்க ஒரு காம்படிட்டர் will be doing wholesale as well as retail. So retail is for it is your food, it's your process, your hard work, ungalaudeya sales. So avanga vandu ungalku competitor ah irupanga. So andha maari concept ah konjam idhu vandu maari wholesale illa retail illa wholesale indha vandu possibility ah illama koduthu. So andha edukala dhaan namma channel podra indha concept use pannudom. Wholesale and retail model indhu ore centralize ah vachana irukku. So adukaga dhaan vandu indha vishayangala pannudom. அது கொண்டு வந்த போறோம் பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் ஏற்படுத்தும் நிறைய பேர் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஞ்சமா புரிஞ்சு வருது. ஸோ ஹோல்சேலர்ஸ் ஆர் காம்படிட்டர்ஸ் நம்ம எம்பி சார் கூட பேசும்போது சொன்னாங்க கேஜி யார் ஃப்ரெண்டு யார் நண்பன் யார் எதிரி அப்படிங்கிறது நாங்கள் எப்பவுமே உங்களுக்கு நண்பன் தான். ஸோ ஹோல்சேல் பண்றது ஆல்ரெடி சொல்லி டோன்ட் டூ ஹோல்சேல் டோன்ட் டூ ரீட்டைல். ஸோ அதான் சேனல் பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேல் கம்ப்ளீட் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இதுதான் வந்து தாமஸ் சொன்னது ஹோல்சேல் பண்றது விட ஒரு சிங்கிள் பிராண்டா பண்ணுறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரே பிராண்ட் ஒரே அப்ரோவலால் பண்ணுறோம் ஒரு பிராண்டில் வந்து. ரெண்டாவது நம்மள்கிட்ட எல்லா விதமான ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன ஹோல்சேல்ஸ்க்கு போது சர்வீஸ் பார்ட்னர் வரும். ஸோ நம்ம கண்டெய்னர்ஸ் வந்து பண்ணால் கூட வந்து டெப்போ சர்வீஸ். ஸோ நம்மள மாதிரி கேஜி மாதிரி வந்து அதாவது எவ்ரி 150 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு டெப்போ வச்சு சர்வீஸ் கொடுக்குற பிராண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போயிடலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஹோல்சேலர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ரீட்டைல் ஸோ அதனால தான் வந்து இட்ஸ் ரைட் டைம் டு பிகம் எ சேனல் பார்ட்னர். ஸோ யூ பிகம் ஹோல்சேலர் ஆல்சோ யூ பிகம் ரீட்டைலர். ஸோ அதை வந்து பண்ணும்போது என்ன கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து சொல்ல வந்த விஷயங்கள் நம்பர் டூ பிஸ்னஸ் இதெல்லாமே அவங்க ரொம்ப அழகாக வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஜிஎஸ்டியும் ஐடியும் இன்டெகிரேட் ஆகிடுது. ஸோ போர்ட்டல்ஸ் எல்லாமே மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் ட்ராக் ஆகிடுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நோ ஒன் கேன் டூ நம்பர் டூ பிஸ்னஸ். அதெல்லாம் தாண்டி பர்ஃபெக்ட் பில்லிங் பில் டு பில் தான். ரெண்டாவது கஸ்டமருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்து கஸ்டமர் வந்து எக்ஸ்பெக்ட். ஸோ கஸ்டமர்னு நான் மீன் பண்ணுறது வந்து லெட் இட் பி அந்த என் கஸ்டமர் ஆகட்டும் ஒரு பில்டர் ஆகட்டும் ஆர்டர் ஆகும் எல்லாருமே எதிர்பார்க்கறது நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் தான். ஸோ ரேட்டுன்றது ஒரு 1 or 2 rupees தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்ப ஒரு இதுவாக பார்த்தா எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஜிஎஸ்டி இன்புட் பற்றி எவ்வளோ சார் அழகாக சொன்னாங்க. ஸோ இந்த இன்புட் எடுத்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற பிராண்ட்லாம் கூட வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கம்பேரிசன் வந்து நீங்கள் வந்து கேஏஜியை வந்து கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ஐ வாண்ட் ஹியர் டு டாக் எனிதிங் பேட் அபவுட் அதர் பிராண்ட். ஒரு டாப் மோஸ்ட் நீங்கள் நேஷனல் பிராண்டோட நீங்கள் வந்து தைரியமாக கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த பிராண்டோட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கும். அந்த குவாலிட்டி வந்து தட் பி ஈக்குவலண்ட் ஆகியும் மோர் தென் 20 or 30% பெட்டர். அதே மாதிரி வந்து எந்த நேஷனல் பிராண்டும் வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து இந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும். இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ ஸ்டாக் வச்சுட்டு சர்வீஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து நான் அவங்க ரெண்டு பேர் பேசுகிற சப்ஜெக்ட் தான் இப்போ நான் கன்சாலிடேட் பண்ணுறேன். இம்ரான் பாய் பேசுகிற சப்ஜெக்ட்டையும் தாமஸ் சார் பேசுகிற சப்ஜெக்ட். ஸோ மல்டி பிராண்டாக இருக்கும்போது நிறைய லிமிடேஷன் இருக்கும். ஸ்டாக் சர்வீஸ் அவைலபிலிட்டி ப்ரைஸ் காம்படிஷன். ஸோ வில் பி கம்பீட்டிங் வித் யுவர் ஓன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் பேஜில் வந்து அவாய்ட் ஆகும். அதனால தான் வந்து இட்ஸ் த ரைட் டைம் டு ஃபார் கன்வர்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேஜியோட வந்து கேன் ஜாயின் ஹேண்ட்ஸ். நான் சொன்ன என்ன வேணாலும் இல்லை நம்மகிட்ட என்ன இல்லை நம்மகிட்ட கே இந்த ஒரு டாப் மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு இந்தியாவில் மேப் போட்டு வந்து கிட்டத்தட்ட 16 ஸ்டேட்ல வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். இட்ஸ் ஆல் ரியல் ஃபேக்ட் ஆக்சுவலாக. அது மாதிரி வந்து ஒரே சிங்கிள் பிராண்டு இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் 2500 ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி அந்தந்த ஸ்டாக் அவைலபிலிட்டி பிரான்ச்சஸ் அக்ராஸ் தமிழ்நாடு அந்த சர்வீஸ் டெப்போ சர்வீஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அந்தந்த இந்த மாதிரி மோட்டிவேஷனல் மீட்டிங்ஸ் ஸ்கீம்ஸ் இன்சென்டிவ்ஸ் இன்னொன்னு இன்னிட்டே என்னன்னா எனக்கு இந்த 10 விரல் பத்தாது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால தான் நான் அந்த மாதிரி என்ன வளம் இல்லை இதுன்னு ஏன் கையில் வேண்டும் வேண்டும் இல்லை நம்ம ஏன் இன்னொரு பிராண்ட் அடிக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் மாறும்போது அதுக்கு முன்னாடி நம்ம மாறிடுவோம். நான் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் மாறாது. ஸோ அந்த மாற்றத்தை நோக்கி வந்து நம்ம போவோம். ஸோ நம்ம எல்லாம் கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுத்து ஸோ லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் லெட் அஸ் ஒர்க் டுகெதர் லெட் அஸ் அச்சீவ் டுகெதர் லெட் அஸ் கேலப் டுகெதர். நம்ம நம்ம வந்து சொல்லுவோம் நிற்கிறது அதெல்லாம் கூட பேசுது நின்றாட்டு ஓடுறத பற்றி இந்த ஓட கேலப்பிங் நம்ம ஒரு ஹார்ஸ் வந்து இட் நாட் ரன் இட் பி கேலப்பிங் நம்ம. ஸோ அந்த கேலப்பிங் ஸ்டேஜ் தான் அது மாதிரி பாகுபலி டயலாக்கே சொன்னேன். வீரர்கள் எல்லாமே மாவீரர்கள் ஆகக்கூடிய தருணம் இது அப்படின்ட்டு நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து மாவீரர்கள். ஸோ அந்த மாவீரர்கள் இன்னும் வந்து ஒரு பெரிய லெவலில் விசுரூபம் எடுக்கக்கூடிய தருணம் இது நம்ம கூட ஜாயின் பண்ணி. ஸோ சேனல் பார்ட்னர் ஆகலாம் இல்லை வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் கன்வெர்ட் ஆகும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது கேன் காண்டாக்ட் அவர் மார்க்கெட்டிங் டீம்ஸ் அப்படி வந்து ஒரு கன்வெர்ட் ஆகி போகலாம். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துருக்கேன் லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி இது ஒரு 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 விஷயம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்க ரெண்டாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இதில் எந்த பார்ட் பிடிச்சது கிட்டத்தட்ட மீட்டிங்கில் பேசுனது ஒன்று தான் இந்த வீடியோ நான் பேச வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட சிங்கிள் கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணேன். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பார்ட் பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
எனக்கு இந்த மீட்டிங்ல இந்த பார்ட் பிடிச்சது, சோ இந்த வீடியோல இந்த பார்ட் பிடிச்சது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பெஸ்ட் டாப் 3 கமெண்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி ரெகனைஸ் பண்ணுவோம். சோ கமெண்ட்ல வந்து அவங்களோட ஏதோ இன்டராக்ஷன் அப்படிங்கறோம். சோ இந்த வீடியோ இருக்கா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது நீங்க பார்த்தீங்க கூட இன்டராக்ட் பண்ண எப்படி வந்து உண்மையான சந்தோஷம்ன்றது பாத்தீங்கன்னா அடுத்தவங்க சந்தோஷம் பண்ணி பாக்குறது அப்படின்னு. அதே மாதிரி வந்து நாங்க வந்து சந்தோஷப்படுத்தணும் நினைக்கிறோம். நீங்களே இந்த சந்தோஷப்படுறது நீங்க ரெக்கக்னைஸ் எல்லாம் பண்ணீங்க. அதோட வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மீட்டிங்ல எந்த பார்ட் பிடிச்சது கமெண்ட்ஸ்ல நீங்க லீவ் பண்ணா வில் பீ மோர் ஹாப்பி. சோ இட்ஸ் டைம் டு டேக் லீவ் ஃப்ரம் யூ. திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப். சோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல்.